தோழர்கள், ஆட்டோ தூய்மை பணியாளர்கள் சங்க தோழர்கள், ஊர்வலமாக குழந்தைகள் மாணவர்கள் என்று இங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் தொட்டு மலையிலேயே திரண்டு இந்த மாநாடு பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு பேரணி பொதுக்கூட்டம் கோரிக்கை பேரணியாக, கோரிக்கை மாநாடாக மத்திய மாநில அரசாங்கத்திடமிருந்து தொழிலாளர்களுக்குரிய கிடைக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, பல்வேறு சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பி இந்த பேரணி பொதுக்கூட்டம் என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களும் இங்கே கலந்து கொண்டு எங்களுடைய கொட்டு மலையிலே பேரணியிலே சென்று வந்து சிறப்புரையாற்றுவதற்காக வரவிருந்திருக்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அருமை தோழர் ஏ கே திராவிடமணி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ் அவர்களும், கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் சி செல்வகுமார் அவர்களும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் தோழர் சிவா அஞ்சுகம் சொக்கி சண்முகம் உள்ளிட்ட இடை கமிட்டி செயலாளர்கள் பல்வேறு தோழர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுடைய உரைகளை அனைவரும் கேட்டு தொழிலாளர்களுடைய பல்வேறு பிரச்சனைக்காக தீர்வுகளை அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அதே போல நீண்டகால கோரிக்கையான 2019 இன்று வரை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு 251 குடும்பங்களுக்கு இலவச வீட்டு கடன் வேண்டும் என்று பல்வேறு கட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி இதே தொகுதியில் வென்ற ஜெயலலிதா அவர்களுடைய அலுவலகத்தை பூட்டு போடு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக 128 தொழிலாளர்களுக்கு இடம் வழங்கப்பட்டு இன்றுடன் 30 மாதங்கள் ஆகியிருந்தது. ஆனால் இங்குள்ள அதிகாரிகளுக்கு அந்த இடத்தை அளந்து கொள்வதற்கு நேரம் இல்லையா, பக்கு இல்லையா, வழி இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சி பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகளை சந்தித்து மனுக்களை கொடுத்து கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டே இருக்கிறோம். இன்று இங்கே வருகின்றுள்ள எங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் அவர்கள் அதற்கான முடிவை இங்கே அறிவிக்க இருக்கிறார்கள், அதற்கான வழியை இங்கே காட்ட இருக்கிறார்கள். இந்த அரசு அதிகாரிகள் இனிமையாவது விழித்துக் கொண்டு கட்டுமான தொழிலாளருடைய நீங்கள் வழங்கிய 128 குடும்பங்களுக்கு உடனே அளந்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஒன்றிய பொருளாளர் அருமை தோழியர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்பு உரையாற்றுவார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மணிகண்டம் ஒன்றிய 4வது மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. மாநாட்டை ஒட்டி இன்றைய தினம் நடைபெற்ற பேரணி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற ஒன்றிய துணை செயலாளர் தோழர் எம் ஆர் முருகன் அவர்களை வரவேற்புரையாற்றிய ஒன்றிய பொருளாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நிர்வாக உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ் அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் ஏ கே திராவிடமணி அவர்களே,
இன்றைய செயலாளர் செல்வமான அவர்கள், மாவட்ட